உலகம் பலகட்ட வளர்ச்சிகளை கடந்து இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. இதில் அறிவியலோட பங்கு என்னன்னு பார்த்தா ஒரு உச்சக்கட்ட வளர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு உலக மக்கள் எல்லாருமே ஒரு டிஜிட்டலான வாழ்க்கை முறை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம என்னதான் அட்வான்ஸாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அதுலேயும் ஆபத்து அப்படின்னு ஒன்று வரதா செய்யுது, அதுதான் ஹேக்கிங். இன்னைக்கு நம்ம அந்த ஹேக்கிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹேக்கிங் அப்படின்னு சொன்னாலே இது எதனால் நடக்குது அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நம்மள மாதிரி ஒரு சாதாரண மக்களோட ஒரு மனப்பான்மையை தான் குறிக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், நம்மளோட வாழ்க்கை முறையை மாற்றணும் அப்படின்னு நினச்சி ஸ்கீம்னு ஏதாச்சும் ஒரு ஸ்கேமில் போய் மாட்டிக்கிறோம். இப்படி தான் அந்த ஹேக்கிங் நம்மளை பாதிக்குது. நம்ம நார்மலாக இருப்போம், நம்ம மொபைலுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும், அதுலேருந்து ஒருத்தர் பேசுவாங்க, இது மாதிரி உங்கள் நம்பருக்கு ஒரு குலுக்கல் முறையில் ஒரு பரிசு விழுந்திருக்கு, நீங்கள் 10 நிமிஷத்தில் வந்தால் அதை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் உங்களுக்கு ஒரு ஓடிபி நம்பர் சென்ட் பண்ணுறோம், அந்த நம்பர் மட்டும் என்ன நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னா தான் அந்த பரிசை உங்கள் நம்பருக்கு அலர்ட் பண்ணிடுவோம், இல்லைன்னா வேறு யாருக்காச்சும் மாறிடும் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. நம்ம உடனே என்ன பண்ணுவோம், அந்த ஓடிபி நம்பரை அவங்களுக்கு சொல்லிவிடுவோம். நம்ம சொல்கிற அந்த ஓடிபி நம்பர் வச்சு தான் நம்ம மொபைலே ஹேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபோன் கால் வந்துச்சுன்னா நீங்கள் உஷாராக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இது ஃபோன் கால் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப்லேயும் நம்மளை ஈஸியாக ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சமீபத்தில் சைபர் கிரைம் சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. 67 அப்படின்னா 405 இந்த நம்பரில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர்லேருந்து உங்களுக்கு ஃபோன் கால் வந்துச்சுன்னா நீங்கள் அட்டன் பண்ண அடுத்த செகண்டே உங்கள் வாட்ஸ்அப் ஹேக்கர்ஸ் கண்ட்ரோலுக்கு போயிடும். இந்த 67405 இது என்னங்க நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கால் ஃபார்வர்டிங் மூலமாக நடக்கிற ஒரு ஹேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கால் ஃபார்வர்டிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற நெட்ஒர்க்ஸ் நம்ம மொபைலில் இந்த நம்பரை கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காகனா, நம்ம ஒருத்தர் கால் பண்ணோன்னு பிஸியாக இருந்தால் பிஸி, இல்லை நாட் ரீச்சபிள் சுவிச் ஆஃப் அப்படின்னு வரும்ல, அந்த வாய்ஸ் ரெகக்னிஷனுக்காக தான் இந்த கால் ஃபார்வர்டிங் நம்பரை வச்சுருப்பாங்க. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, *#62# இந்த நம்பர் போட்டிங்கன்னா எந்த கால் ஃபார்வர்டிங் நம்பர் உங்கள் மொபைலில் சேவாக இருக்கும் அந்த நம்பருக்கு வரட்டும். நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம், இது ஏர்டெல் தான் இல்லை ஜியோ தான் அப்படின்றது. நீங்கள் கூகுள் பார்த்தீங்கன்னா கூட அந்த கால் ஃபார்வர்டிங் நம்பர் அந்த நெட்ஒர்க்கோட நம்பரை கொடுத்துருப்பாங்க கரெக்டாக. நீங்கள் செக் பண்ணிட்டு இது வேறு ஏதாச்சும் நம்பராக இருந்தால் உடனே டெலிட் பண்ணிடலாம். அதை டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா *#002# இதை கொடுத்தீங்கன்னா அந்த நம்பர் டிலீட் ஆகிடும். அப்படியே உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாகவே ஃபோனுக்குள்ள செட்டிங்ஸில் போய் கால் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த நம்பரை டெலிட் பண்ணிக்கலாம். இப்படியும் டெலிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பே சில 3 விஷயங்களை நமக்கு சொல்லித்தராங்க. இந்த மாதிரி ஹேக்கிங் முறையிலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு 3 வழிமுறைகளை அஃபிஷியலாக வாட்ஸ்அப்பே நம்ம சொல்லித்தராங்க. அது என்ன அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செகண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணலாம், இது மூலிமா ஹேக்கிங்கை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க, சைடில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ண உடனே கீழே செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங் ஆப்ஷனை கொடுத்த உடனே கீழே அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 6 டிஜிட்டல் நம்பர் கேட்கும், அந்த நம்பர் உங்கள் விருப்பம், உங்களுக்கு எந்த நம்பர் பிடிக்குமோ அந்த மாதிரி நம்பர் போட்டுக்கலாம். அந்த நம்பர் டைப் பண்ண உடனே செகண்டாக கன்ஃபர்மேஷனுக்காக அதே நம்பரை திரும்ப கேட்கும், நீங்கள் அதையும் கொடுத்தீங்கன்னா அப்புறம் மெயில் ஐடி கேட்கும், இந்த மெயில் ஐடி போட்டு நீங்கள் செகண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டெப்பை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அனுமதி இல்லாமல் இன்னொருத்தர் உங்களோட வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணாங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வரும், இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் வெரிஃபை பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்காக நீங்கள் செகண்ட் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வாட்ஸ்அப் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ டவுன்லோடர் இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆட்டோ டவுன்லோடர் எதுக்காக ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதே மாதிரி ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க, போனவொடனே டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்தவொடனே மீடியா டவுன்லோடர் ஆப் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது கொடுத்தவொடனே கீழே வரும் 3 ஆப்ஷன்ஸ் காட்டும். அந்த ஆப்ஷனில் நிறைய ஒரு விஷயங்கள் எனபுலாக இருக்கும், அது எல்லாமே டிசேபிள் பண்ணுறங்க, பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. எதுக்காக இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாருன்னே தெரியாதுங்க, திடீர்னு ஒரு நம்பர்லேருந்து ஒரு பிக்சர் மெசேஜ் வரும், குட் மார்னிங் அப்படின்னு மெசேஜ் வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் பேக் சைடு ஏதாவது ஒரு ஹேக்கிங் கூட இன்ஜெக்ட் பண்ணி அனுப்ப முடியும், இது மூலிமா உங்களோட வாட்ஸ்அப்பை ஈஸியாக ஹேக் பண்ண 100% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இந்த ஆட்டோ டவுன்லோடர் ஆப்ஷனை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தா, பேக்கப்பை நெவர் கொடுக்கறது. அது எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, அந்த ஃபோட்டோஸ் மூலிமா பேக் சைடு ஒரு ஹேக்கிங் கோரை இன்ஜெக்ட் பண்ணி அனுப்புவாங்க. நம்ம நார்மலாக அந்த ஃபோட்டோஸ் டெலிட் பண்ணிவிடுவோம், அப்படி டெலிட் பண்ணிவிட்டால் அது போயிடும், ஒன்றும் பிரச்சனை. நம்ம திரும்ப பேக்கப் எடுக்கும்போது அந்த பேக்கிங் கோர் ஆக்டிவேட் ஆகிடும், இது மூலிமா உங்களோட வாட்ஸ்அப்பை ஈஸியாக ஹேக் பண்ண முடியும். அதனால் நீங்கள் இதை நெவர் கொடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு இந்த 3 தகவல்களையும் வாட்ஸ்அப் நமக்கு அஃபிஷியலாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ரைவசி வச்சு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வியாபாரமே நடந்துக்கிட்டு இருக்குது. நம்மளோட சேஃப்டியை நம்ம தான் பார்த்துனோம், முக்கியமாக இந்த ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி பின் நம்பர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் யார்கிட்டயே ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக பெண்கள் இந்த மாதிரியான விஷயத்தில் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்தாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம பண்ணுற இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப்பில் நிறைய ஆப்ஸ் பார்ப்போம், இந்த ஆப் வச்சு நிறைய பணம் சம்பாதிக்கலாம், இந்த ஆப் வச்சு சூப்பராக எடிட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். இந்த மாதிரி நமக்கு எதுவுமே தெரியாத ஆப்ஸை யூஸ் பண்ணுறதுனால அது பேக் சைடு மூலமா நம்மளை ஈஸியாக ஹேக் பண்ண முடியும்.
யூடியூபர்ஸ் கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும்னா, நம்ம என்ன எதுனே தெரியாம நாம நிறைய வீடியோஸ் மேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன ஆப் அப்படின்றதே தெரியாம நம்ம மக்கள் கிட்ட ஒரு ஆப்பா தான் எடுத்துட்டு போய் சேர்க்கிறோம். மக்களும் அதை பார்த்து ஈஸியாக ஏமாந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆப் வச்சு நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால முக்கியமா இந்த மாதிரி ஆப்பை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு எது சேஃப்டியான ஆப் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ, இல்லை நீங்க சர்ச் பண்ணி பாருங்க கூகுளே, கூகுளே அஃபிஷியலாக சொல்லுவாங்க இந்த ஆப் நீங்க யூஸ் பண்ணலாம், இல்லை யூஸ் பண்ணாதான் ப்ளே ஸ்டோர்ல இருக்காது. இந்த மாதிரி ஆப்ஸை நீங்கள் சேஃப்டியாக பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சேஃப்டிக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இது உங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி, நான் உங்கள் ஏகே. பாய்.